இன்று உலக வானொலி தினம். உலகில் இன்று வானொலி ஆழமான தாக்கத்தை பொதுமக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு ஊடகங்களுக்கு மத்தியில் வானொலி தனது பாதையில் தனித்தன்மையோடு பயணித்து வருகிறது. முதல் உலக வானொலி தினம் 2012 இதே நாளில் கொண்டாடப்பட்டது. மனித குலத்தை அதன் அனைத்து பன்முக தன்மையிலும் கொண்டாடுவதற்கு, ஜனநாயக சொற்பொழிவுகளுக்கான தளத்தை அமைப்பதற்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஊடகமாக வானொலி திகழ்ந்து வருகிறது. இந்தியாவில் அகில இந்திய வானொலி 1936 June 8 தொடங்கப்பட்டது. பல்வேறு மாநில மொழிகளில் அகில இந்திய வானொலியின் நிகழ்ச்சிகளும் செய்திகளும் பொதுமக்களுக்கு நாள்தோறும் பயன்பட்டு வரும் ஊடகமாக திகழ்ந்து வருகிறது. தருமபுரி போன்ற விவசாயத்தை பெரிதும் நம்பியுள்ள மாவட்டங்களில் வானொலி சேவை விவசாயிகளுக்கு பெரிதும் பயன்பட்டு வருகிறது. தருமபுரி அகில இந்திய வானொலி நிலையம் 2007 October 2 முதல் தனது ஒளிபரப்பை துவக்கியது. துவக்கிய போது 1 மணி நேர ஒளிபரப்பாக இருந்தாலும் தருமபுரி மாவட்ட மக்களின் நெஞ்சங்களில் இடம் பிடித்தது. வானொலி நேயர்களின் கோரிக்கைகளும் மக்கள் பிரதிநிதிகளின் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கைகளும் தருமபுரி அகில இந்திய வானொலி பண்பலை 102.5 காலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை தொடர்ந்து கேட்கும் நிலையை ஏற்படுத்தி ரேடியோ தருமபுரி வானொலி நிலையம் பண்பலை 102.5 MHz கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேர்களே, இது நீங்கள் கேட்டவை. விவசாயிகளுக்கான நிகழ்ச்சிகளும் அறிவிப்புகளும் பல்சுவை நிகழ்ச்சிகளும் அரசின் திட்டங்களை விளக்கும் நிகழ்ச்சிகளும் குறிப்பாக மாநில மற்றும் தேசிய செய்திகள் தருமபுரி வானொலி ஊடாக ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சிகள் மூலம் நேயர்களின் நெஞ்சங்களில் நிறைந்துள்ளது தருமபுரி அகில இந்திய வானொலி. என் பேர் அழகேசன், தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியிலிருந்து பேசுகிறேன். நான் தீவிர வானொலி நேயர் ரசிகன். பார்த்தீங்கன்னா 10 வயசுலேருந்தே நான் ரேடியோ கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த காலத்தில் வர்ற அந்த இலங்கை வானொலியெல்லாம் பார்த்திங்கன்னா கேட்டுட்டுருக்கேன். எங்கள் தாத்தா போட்டுவிட்டுவார், சாயந்தரம்னாக்கு பாட்டு கேட்டுட்ருப்பேன். அது ஒரு நேரத்தில் இறைச்சலாக கூட வரும். அதை பார்த்திங்கன்னா வெளியில் போய் ஆண்டனாவில் தண்ணி ஊற்றி நல்லா கேட்ட அனுபவம் எனக்கு 10 வயசுலேருந்தே இருக்குது. தொழில்நுட்ப புரட்சி அனைத்து துறைகளையும் அபார வளர்ச்சிக்கான வைத்துள்ளது. வானொலியும் அதன் தொழில்நுட்ப வளர்ச்சிகளை மேம்படுத்தி கொண்டு தனக்கென ஒரு பாதையை வகுத்து கொண்டு நேயர்களின் மனம் கவர்ந்த ஊடகமாக தனது பயணத்தை தொடர்கிறது. டிடி தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.